பரந்தூர் விமான நிலையம் அமைவது காலத்தின் கட்டாயம் என தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற பசுமை விமான நிலையம் மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சி அமைந்த 1.5 ஆண்டுகளில் இதுவரை 2.5 லட்சம் கோடிக்கும் மேலான புதிய முதலீடுகளை கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பரந்தூர் விமான நிலையம் அமைவது காலத்தின் கட்டாயம் எனவும், இந்த விமான நிலையம் வந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்ல முடியும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். எனவே பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். Within 4 hours, எங்கள் ஷாப் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட் கொடுத்துருவீங்களான்னு கேட்குறாங்க. Within 4 hours நீங்கள் எங்கள் கார்கோவை கொண்டு போகிற வசதி இருக்கான்னு ஒரு கேள்வியை கேட்கிற போது, நம்மளே எல்லாமே ஒரு சுய பரிசீலனை செய்து கொண்டார். நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய வசதிகளில் இது இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு முன்னாலே வருகிறது. நம்மிடத்துல இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை கேட்பதை விட நம்மிடத்திலே அதை செய்யக்கூடிய வாய்ப்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே தான் இந்த ஏர்போர்ட் நமக்கு தேவையாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இந்த வசதிகளை உருவாக்குவதன் மூலமாக தமிழ்நாடை ஒரு முன்னணி மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வேண்டுகிறார் நினைக்கிறார்கள்.